உலக தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வில்லேஜ் தமிழகத்தின் அன்பான வணக்கங்கள் நாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வியாபாரம் பிஸ்னஸ் தொழிலை பற்றி பார்த்து இருக்கிறோம் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து அதாவது குறைந்த முதலீடு அதிக லாபம் அதை பற்றி தான் இன்றைக்கி மெயினாக நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி முதன் முறையாக நம்ம சேனலுக்கு வர்றீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை அழுத்தி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனே உடனே வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம பொதுவாக பார்க்குறது என்னென்னா இப்போ வெங்காயம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே மகாராஷ்டிரா மாநிலம் அதே மாதிரி பூண்டு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாலே மத்திய பிரதேசம் தான் மெயின் இருக்குது ராஜஸ்தான் எல்லாம் இருக்குது இப்போ வெங்காயம்னு எடுத்துக்கிட்டேன்னா கர்நாடகாவில் இருக்குது ஆந்திராவில் இருக்குது தமிழ்நாட்டில் கூட தான் இருக்குது இருந்தாலும் ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்கிறது மகாராஷ்டிரா அதே மாதிரி பூண்டு வந்து ராஜஸ்தான் குஜராத்து மகாராஷ்ட்ராலும் கிடைக்குது இருந்தாலும் ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்கிற மாநிலம் எதுனா மத்திய பிரதேசம் தான் அங்கே தான் அதிகமான விளைச்சல் இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து இந்த பூண்டு வியாபாரம் அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மூணு மாவட்டங்களில் தான் அதிகமாக இருக்கும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா நீமச்னு ஒரு டிஸ்ட்ரிக் இருக்குது மஞ்சூர்னு ஒரு டிஸ்டிக் ரட்டலம்னு ஒரு டிஸ்டிக் இந்தூர் டிஸ்ட்ரிக் இருக்குது தேவாஸ் டிஸ்ட்ரிக் இருக்குது ஜஜாபூர் அப்படின்னு ஒரு நாலஞ்சு டிஸ்ட்ரிக் இருக்குது இங்கே தான் ஒரு அதிகமான பூண்டு விளைச்சல் அதிகம் ஏன் இங்கே மட்டும் இப்படி பூண்டு விளைச்சல் அதிகம் அப்படின்னா அதாவது மானாவாரி தான் ஆனால் மானாவாரின்னு சொல்ல முடியாது ஆத்து பாசானாக இருக்குது நர்மதை தபதி ஆறு மத்திய பிரதேசத்தில் உருவாகி போய் அரப்பி கடலில் கலக்குது இப்போ இந்தியாவில் பொதுவாக எல்லாருமே பார்த்திங்கன்னா மேற்க தோன்றி கிழக்க தான் போய் வங்காள விரிகுடாவில் போய் கலக்கும் ஆனால் இந்த ரெண்டு நதி மட்டும் பார்த்தீங்கன்னா கிழக்க தோன்றி மேற்கு போய் கலக்குது அதனால தான் பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு நதிகளுக்கு இடைப்பட்ட பகுதியும் அதை சுற்றி உள்ள பகுதிகள் மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் குஜராத் மகாராஷ்ட்ரா மிக ரொம்ப செழிப்பாக இருக்கும் அங்கேதான் பார்த்திங்கன்னா பூண்டு வெங்காயம் சீரகம் பெருஞ்சீரகம் கொத்தமல்லி இப்படி அனைத்து வகையான பொருட்களும் அங்கே தான் மானாவாரியாக விளையுது அதிகபட்ச அளவில் விளையுது நம்மளே நினைக்கலாம் என்னடா அவங்க இப்படி சீப்பன் பெஸ்ட்டாக ரேட்டாக போடுறாங்க இங்கே நான் தமிழ்நாட்டில் பார்த்தா நூறுரூவா இரநூறுவாங்கிறாங்க அங்கே என்னடானா மூணுரூவா நாலு ரூபான்னு ரேட்டு சொல்கிறாங்களே இப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் உண்மை அதை தான் ஏன்னா விளைச்சல் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான விளைச்சல் இன்னொன்று பார்த்திங்கன்னா ஏவாரி எல்லோரும் போய் அங்கே ஏழை அடக்க முடியாது அங்கே லைசன்ஸ் வாங்கி வச்சுருக்கிற ட்ரேடர்ஸ் மட்டும்தான் ஏழை அடுக்க முடியும் அவங்களுக்கு கமிஷன் கொடுத்து தான் எடுக்க முடியும் இன்னொன்று என்னன்னா தமிழ்நாட்டில் நிறையா பேர் இதை நம்ம அங்கே சொல்லாமே வச்சுருக்காங்க நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு இங்கெங்கே என்னென்ன பொருள் கிடைக்கும் அப்படிங்கிறத இப்போ இந்த யூடியூப் வந்த பிறகு தான் எங்களை போன்ற ஒரு சிலர் தா இந்தியாவில் இங்கெங்கே என்னென்ன பொருள்கள் சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்கிதுன்னு நாங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கி பார்த்திங்கன்னா மகாராஷ்டிராவில் பார்த்திங்கன்னா இந்த மஞ்சூர் டிஸ்டிக்னு ஒரு டிஸ்ட்ரிக் இருக்குது அது எது பார்டரில் இருக்குன்னா ராஜஸ்தான் குஜராத் பார்டரில் இருக்குது அங்கே டலோடா அப்படிங்கிற ஊரில் பூண்டு விலை குறஞ்ச விலை எட்டுருவா அதிகபட்ச விலை சூப்பர் குவாலிட்டி வந்து இருபத்தோருபா அதே மாதிரி அந்த மஞ்சூர் மண்டியில் அந்த மார்க்கெட்லேயே பார்த்தீங்கன்னா குறைஞ்ச விலை நாலுரூவா அதிகபட்ச விலை வந்து முப்பது ரூபா போகுது அதே இதில் சிட்மா ஊ அப்படின்னு மஞ்சூர் மா அந்த டிஸ்டிக்லேயே இருக்குது அங்கே குறைந்தபட்சம் நாலு ரூபா அதிகபட்சம் இருபத்தி நாலு ரூபா போகுது அதே மாதிரி டார்னு டிஸ்டிக்டில் பார்த்திங்கன்னா ராஜ்கர்க் அப்படிங்கிற ஒரு மார்க்கெட் இருக்குது ஒரு ஊர் அங்கே பார்த்திங்கன்னா குறைந்தபட்ச விலைய ரூபா அதிகபட்ச விலைய பத்து ரூபா தான் சீப் அண்ட் பெஸ்ட்டு மார்க்கெட் இது டார்ங்கிற டிஸ்டிக்டில் ராஜ்கர்க் அப்படிங்கிற ஊர் அதே டார் டிஸ்டிக்டில் அதான் வேறு ஒன்றும் இல்லை டார் டிஸ்டிக்டில் அது ஒன்று தான் இருக்குது அதுக்கப்புறம் ஜஜாப்பூர் டிஸ்ட்ரிக்டில் பார்த்திங்கன்னா சோயட் கலாம் அப்படிங்கிற ஊரில் குறைந்தபட்சம் ரெண்டு ரூபா அதிகபட்சம் ரூபா அதே மாதிரி ஜஜாஸ்பூர் இதில் கலாபீபல் அப்படிங்கிற மார்க்கெட்டு அங்கே குறைந்தபட்சம் அஞ்சு ரூபா அதிகபட்சம் இருபத்தி நாலு ரூபா அதுக்கப்புறம் நீம்பச்சுங்கிற டிஸ்ட்ரிக்டில் பார்ப்போம் மானசா அப்படிங்கிற ஊரில் குறைந்தபட்சம் நாலு ரூபா அதிகபட்சம் இருபத்தஞ்சி ரூபா அதையும் நீம்பில் பார்த்திங்கன்னா அதாவது குறைந்தபட்சமே பார்த்திங்கன்னா பதினஞ்சு ரூபா ரேட்டு வருது அதிகபட்சம் நாற்பது ரூபா போகுது பார்த்திங்களா ஒரு டிஸ்டிக்டில் ஒரு இடமா இருக்கிற ஊரில் வந்து அதிகபட்சம் போகுது ஆனால் அதே மாவட்டத்தில் இருக்கிற ஒரு சின்ன ஊர் மானசாங்கிற ஊரில் கம்மியான விலைக்கு போகுது அதே மாதிரி சேகூர் அது ஒரு டிஸ்ட்ரிக் தான் அந்த சேகூரில் வந்து குறைந்தபட்சம் மூன்றுரூவா அதிகபட்சம் வந்து பதினாறு ரூபா போகுது அதே மாதிரி இந்தூர் டிஸ்டிக்டில் வந்து சன்வார் அப்படிங்கிற ஊரில் பார்த்திங்கன்னா ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டு மொதல் பார்த்தோம்ல அந்த சயோட் கலாம்ங்கிற ஊர் அதை விட இங்கே சீப் அண்ட் பெஸ்ட்டு சன்வார் குறைந்தபட்சம் குறைந்தபட்சம் ரூபா அதிகபட்சம் ஏழு ரூபா அதே இந்தூர் டிஸ்டிக்கில் கௌதம்புராங்கிற ஊரில் குறைந்தபட்சம் அஞ்சு ரூபா அதிகபட்சம் ரூபா அதே இது இந்தூர் மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா குறைந்தபட்ச விலை அஞ்சு ரூபா அதிகபட்ச விலை இருபது ரூபா அதே மாதிரி ரட்லமில் பார்த்திங்கன்னா நாலு ரூபா அதிகபட்சம் நாற்பது ரூபா அதே மாதிரி தேவாசில் வந்து குறைந்தபட்சம் ஒம்பது ரூபா அதிகபட்சம் பதினஞ்சு ரூபா மாதிரி ரட்லம் டிஸ்டிக்லேயே ஏலாட் அப்படிங்கிற ஒரு ஊர் இருக்குது அங்கே குறைந்தபட்சம் மூன்றுரூவா அதிகபட்சம் ஒம்பது ரூபா இப்போ நம்ம இதில் எடுத்துக்கிட்டோம்னா இப்போ பார்த்த மார்க்கெட்டுகள்லையே ரொம்ப குறைந்தபட்சமாக இருக்கிற மார்க்கெட் எதுன்னா அந்த ரட்லம் டிஸ்டிக்டில் ஏலாட் அப்படிங்கிற ஊர் குறைந்தது ரூபா அதிகமாக ஒம்பது ரூபா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ராஜ்கர் தார் டிஸ்டிக்டில் இருக்குது அங்கே குறைந்தபட்சம் ரூபா அதிகபட்சம் பத்து ரூபா அடுத்து சன்வர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது குறைந்தபட்சம் குறைந்தபட்சம் மூன்றுரூவா அதிகபட்சம் ஏழு ரூபா இந்த மூணு மார்க்கெட்டு தான் பத்து ரூபாய்க்கு கீழே அதிகபட்ச விலையே பத்து ரூபாய்க்கு கீழே இருக்கிற ஊர்கள் அதே மாதிரி பார்த்திங்கன்னா உஜ்ஜின்னு ஒரு டிஸ்ட்ரிக் அங்கே குறைந்தபட்சம் நாலுரூவா அதிகபட்சம் இருபத்தி நாலு ரூபா இதுதான் நம்ம பார்த்தப்போ மார்க்கெட் நிலவரங்கள் இப்போ நம்ம என்ன சொல்ல வர்றோம்னா ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ போட்டிருப்போம் அந்த வீடியோவை பார்த்து ரெண்டு மூணு பேர் இதை நாங்கள் இப்போ செயல்படுத்த போகிறோம் வர்ற மார்ச் மாதம் நாங்கள் மகாராஷ்டிரா போகிறோம் அப்படின்னு நம்ம கமாண்டாக பண்ணியிருக்காங்க ஒரு சிலர்லாம் சோலாப்பூர் கூட சோலாப்பூர் நாசிக்கெல்லாம் போயிட்டு வந்துருக்காங்க அதாவது பார்த்திங்கன்னா நாசிக் மாவட்டத்தில் வெங்காயத்துக்கு சீசன் வந்து மார்ச் ஏப்ரல் தான் பிப்ரவரி ஸ்டார்ட் ஆகிரும் இந்த மார்ச் ஏப்ரலில் அதிகமான விளைச்சல் இருக்கும் மே மாதம் கொஞ்சம் டவுனாக ஆரம்பிக்கும் மே மாதம் லாஸ்ட்டு ஜூன் ஃபஸ்ட்டில் மழைக்காலம் தொடரும் ஜூன் ஒரு பத்து பதினஞ்சு தேதிக்கு மேலே வெங்காய விலை ஏற ஆரம்பிச்சிச்சுன்னா இந்தியா முழுக்க ஜூன் ஜூலை ஆகஸ்ட்டு செப்டம்பர் ஒரு மூணு நாலு மாதம் ஹை லெவலில் ஒரு நூறு ரூபாயை தாண்டி இருக்கும் அப்போ நீங்கள் இந்த மார்ச் ஏப்ரலில் வெங்காயத்தை வாங்கி வச்சிங்கன்னா ஒரு மூணு மாதம் நூறு நாள் வெயிட் பண்ணுங்கள் மே ஜூன் ஜூலை மே மாதம் ஜூன் மாதம் ஒரு பதினஞ்சாந்தேதி இருபதாம் தேதிக்கு மேலே ஜூலையில் ஃபஸ்ட்டு வாரம் செகண்ட் வாரத்தில் நீங்கள் விற்க ஆரம்பித்தா போதும் அதாவது இதெல்லாம் ஒரு சட்டவிரோதமாக அப்படின்னு கூட கேட்கலாம் நீங்கள் கவர்மெண்ட்டே குடோன்னு வச்சுருக்கு ப்ரைவேட்லேயும் குடோன் இருக்குது எதுக்கு வைக்கிறாங்க விவசாயிகள் வந்து அந்த விலை கம்மியாக இருக்கிற நேரம் அதை பாதுகாத்து வச்சுக்கிட்டோம்னு ஏன்னா அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு நாற்பது ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் விவசாயிகள் நம்ம தமிழ்நாட்டிலே படல் போட்டு வச்சுருப்பாங்க வெங்காயம்லாம் படல் போட்டு இந்த வைக்கோல் இருக்குல்ல வைக்கோலை படப்பு போட்டு வச்சுருக்கிற மாதிரி வெங்காயத்தை வந்து படல் போட்டு வச்சுருப்பாங்க அவங்க வேணுங்கிற நேரம் வீட்டுக்கு கூட எடுத்துக்கிடுவாங்க இல்லாட்டி யாருக்கெல்லாம் அஞ்சு கிலோ பத்து கிலோ இருபது கிலோ ஐம்பது கிலோ கேட்டாங்கன்னா கொடுப்பாங்க இல்லை விலை ஏறுதுன்னு தெரிஞ்சுன்னா டக்குன்னு அந்த படலை பிரிச்சுட்டு மூட்டையாக கட்டி கொண்டு போய் டவுனில் போய் வித்துட்டு வந்துடுவாங்க அந்த மெத்தடத்தை நம்ம வெங்காயத்துக்கு சொன்னோம் நிறையா பேர் இதெல்லாம் போய் அப்படி இப்படிங்கிறாங்க நீ பிஸ்னஸ் பார்த்துருக்கியா இப்படின்லாம் சொல்கிறாங்க அதாவது ஒரு டாக்டர் வந்து ஒரு மாத்திரை இது சாப்பிட்டா இது காய்ச்சலுக்கு நல்லது அப்படின்னு சொல்கிறாருன்னா அந்த டாக்டர்கிட்டே போய் நீ மொதல் இந்த மாத்திரையை சாப்பிட்ருக்கியா இந்த எனக்கு முன்னாடி இந்த மாத்திரையை சாப்பிட்டு பார்ப்போம் அப்படிங்கிற சொல்கிற கதையாருக்கு ஒரு சிலர் கமாண்ட் பண்ணுறது அதே மாதிரி நான் இந்த பூண்டுக்கு சொல்ல வர்றது என்னன்னா இது இதே மார்ச் ஏப்ரலில் தான் இப்போ ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு மார்ச் ஏப்ரலில் விளைச்சல் ஓவர் விளைச்சலாக இருக்கும் இந்த பகுதிகளில் இதே வெங்காய மெத்தடில் இதை வாங்கி நீங்கள் வார வாரம் தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டுக்கு நீங்கள் லோடு கொண்டு வந்தீங்கன்னா வாரத்துக்கு ஒரு லோடு குறைஞ்சது ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது டன் வைங்க பத்து ரூபா லாபம் வச்சா கூட ஒரு பத்து லட்ச ரூபா பதினஞ்சு லட்ச ரூபா வாரத்துக்கு நீங்கள் சம்பாதிக்கலாம் மாதம் குறைஞ்சது நாற்பது லட்சம் ஐம்பது லட்சம் சம்பாதிக்கலாம் இது தான் சொல்கிறோம் இதை மாதிரி தமிழ்நாட்டில் அங்கே போய் வாங்கிட்டு வந்து எக்கச்சக்கமான பேர் கோடீஸ்வரனை ஆக்கிட்டு இருக்காங்க நீங்கள் வடுக்குப்பட்டி கேள்விப்பட்டிருக்கீங்களா வடுகுப்பட்டி தேனி மாவட்டத்தில் பெரிய குளத்துக்கு பக்கத்தில் அங்கே எப்படி மார்க்கெட் வந்துச்சு பூண்டா விளையுது பூண்டுகளை வாங்கிட்டு வந்து அந்தளவுக்கு அவங்க வியாபாரம் பார்த்து மிகப்பெரிய சந்தையாக உருவாக்கியிருக்காங்க இதுதான் காரணம்